வணக்கம். என் பேர் சுப்பிரமணி. என்னுடைய தகப்பனார் பெயர் கிருஷ்ணன். என் தாயார் பெயர் சுப்பலட்சுமி. என் தகப்பனார் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். என் தாயார் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க. எங்களுடைய தாய் தகப்பனோட ஆந்திரால நாயுடுபேட்டை ஒரு பகுதியில இருந்தார்கள். பிறந்து வளர்ந்தது நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை ஆரியபுரத்துல மந்தவெளி பகுதியில நாங்கள் பிறந்து வளர்ந்தது. எனக்கு இரண்டு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில தேவ பக்தியில இருந்து வளர்ந்தவங்க வளர்க்கப்பட்டவங்க. எனக்கு திருமணமாகி 2003 எனக்கு திருமணம் ஆகப்பட்டது. திருமணமாகி 2வது வருடத்துல என் தாயார் மறித்து போனாங்க. மறித்து போனது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு குடி பழக்கம், பயங்கரமான பிரச்சனை, போராட்டம், பலவீனம், பயங்கரமான அடிதடி, ரவுடிசம் பண்ணிக்கிட்டு, எப்படி பயங்கரமான கடன் பிரச்சனையில பயங்கரமான ஒரு கண்ணீர்ல எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கலாம், நம்ம இனி வாழ முடியாது, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, நம்மளால இனி நம்மளுடைய குடும்பத்தை இது பண்ண முடியாது, எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸோ அதான் நம்மளோட வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் அப்படின்ற யோசிக்க பொழுதுதான் என் மனைவி மூலமாய் ஆண்டவரை பத்தி தெரியும்படியா எங்களுக்கு தெரிஞ்சது. அதனுடைய சாட்சி எங்கள் மத்தியில நாங்கள் இன்னைக்கு சொல்லும்படி நாங்க வந்திருக்கிறோம். என் மனைவி உங்க மத்தியில தொடர்ந்து பேசுவாங்க. என்னுடைய பேர் மாதவி. என்னுடைய தாயார் மறித்தது நிமித்தம் என்னுடைய தகப்பனாருடைய சகோதரி தான் என்னுடைய மாமியார். அவர்களுடைய 2 மகன்களையும் எங்களுடைய என்னையும் என் சகோதரியையும் திருமணம் செய்து கொள்வதாய் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு முடிவெடுத்தாங்க. என்னுடைய தாய் ஒரு பலவீனத்துல கேன்சர்னால என் தாயார் மறித்து போனாங்க. இப்படி என் திருமணம் ஆன பிறகு அதிகமான ஆடி மாசம் நான் கூழுத்துறது, இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையான பெரிய பூஜை நடத்துவாங்க. அது மாத்திரமல்ல தினந்தோறும் மாலை 6 மணி ஆச்சுன்னா விளக்கேற்கணும். இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சாம்பிரதாயம் நிறைந்த இந்த குடும்பத்துல நாங்கள் திருமணம் எங்களுக்கு நடந்தது. இப்படி திருமணம் நடந்து என் மாமியார் 2003 எங்களுக்கு திருமணம் நடந்து 2005 வரையிலும் என்னுடைய மாமியார் வந்து எங்க குடும்பத்தை நல்லா நடத்திட்டு இருந்தாங்க. அதுவரையிலும் என்னுடைய கணவருக்கு ஒரு குடி பழக்கம் இருக்குன்றது கூட எங்களுக்கு அவ்வளவா எனக்கு தெரியாது. குடும்பம் எப்படியாய் கடந்து போய் கொண்டிருந்தது. 2005 மார்ச் மாதத்துல என்னுடைய மாமியார் ஹார்ட் அட்டாக்ல மறித்து போனாங்க. அவங்க மறிக்கும் போதுதான் அதற்கு பிறகு நாங்கள் யாரும் ஒரே கூட்டு குடும்பமா இருந்த வரையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க இருந்தோம். ஆனால் என் மாமியார் மறித்த பிறகு நாங்கள் தனிமையாய் நாங்கள் தனி குடும்பத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நாங்க என்ன பண்ணோம்னா நானும் என் கணவரும் 2 அப்ப என்னுடைய பெரிய மக நான் ஒரு பிரெக்னண்டா இருந்தேன். 2வது மாதத்திலேயே நாங்க தனி குடும்பத்துக்கு போனோம். போயிட்டு ஒரு சில நாட்கள் என்னுடைய கணவரா இருந்து நல்லதா இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில என்னுடைய மாமனார் இருந்தாலும் அவர் வந்து எதுவும் ஸ்ட்ரிக்டா எதுவும் கண்டிக்க மாட்டாங்க, அவருக்கு பயப்பட மாட்டாங்க, அவரும் நல்ல உலக ரீதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி எங்களுடைய நாட்கள் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கணவர் குடிக்கு அடிமையாய் கொண்டு இருந்தார். அந்த குடியானது கொஞ்சம் கொஞ்சம் பழக்கத்துல அது ரொம்ப அதிகமான அது ரொம்ப அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அது மாத்திரமல்ல ஒரு நல்ல வேலையில இருந்தாலும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கார் ரெண்டல்ஸ் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு பெரிய லாஸ் ஆச்சு. அப்படி இந்த குடியும் இந்த பிசினஸ் இப்படிப்பட்ட காரியங்களில ஈடுபட்டுட்டே இருக்கும்போது இது மாத்திரம் இல்லாம ஒரு கட்சியில தொடங்க ஆரம்பிச்சாரு. இப்படி கட்சியில ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த அதுல சம்பந்தப்பட்ட சுத்துறது, அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றது, அப்புறம் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட காரியத்துல ரொம்ப அதிகமா ஈடுபட்டு இருந்தாரு. எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாய் போய்கொண்டு இருந்தது. என்னுடைய கணவரா நான் சொன்னாலும் கேட்கிற ஒரு ஆள் இல்ல. அவரு ரொம்ப முரட்டா ரொம்ப கடினமா இருப்பாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்க போய்கொண்டு இருந்தோம். எனக்கும் தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, என்னுடைய மாமியாரும் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இப்படி நானே ராஜா நானே மந்திரி என்ற ஒரு சூழ்நிலை என் கணவரா
வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை வந்து அவருடைய விருப்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும், அவர் என்ன என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் வாழணும். அடிதடி சண்டை இப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், கண்ணீரா இருக்கும், துக்கமா, யாரிடத்திலும் போய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நானும் கடந்து சென்று கொண்டிருந்தேன். இப்படியான என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கணவனார் வந்து சரீரத்திலயும் ஒரு பலவீனம் என் கணவனாருக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல ரொம்ப பக்தி செய்வாரு, அவர் ரொம்ப பக்தியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த பக்தியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கோயிலை கூட கட்டினாரு, அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணாங்க. இப்ப ஒரு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நாங்க போய் கொண்டிருந்தோம். என் கணவனார் ஒவ்வொரு நாளும் 2 மணி ஆகும், எந்த நேரத்துக்கு நான் சாட்டர்டே சண்டே ஆனாலும் டிஸ்கோ பப் இந்த மாதிரி உலக ரீதியான வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு வீட்டுல என்ன வேணும், மனைவி எப்படி இருக்கா, கர்ப்பமா இருக்கிறாளே அந்த ஒரு அந்த இது இல்லாம அவருடைய கணவரா இருந்துட்டு இருந்தாரு. நான் சொன்னாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமையில என்னுடைய கணவனார் இல்ல. இப்படியா என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அது போய்கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய கணவனாருக்கு சரீரத்துல ஒரு பலவீனம் வந்தது, கால்கள் ரெண்டும் ரொம்ப இதுவா அப்படியே வீங்கிடும். இப்படியா வீக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த சரீர பலவீனத்துக்கு அநேக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த பலவீனம் அவருக்கு வாஷ்ரூம்க்கு போறது கூட முடியாது, எழுந்து நடக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில என் கணவரார் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்படியான ஒரு வாழ்க்கை, கடன் அதிகமாயிடுச்சு, சரீரத்தில் பலவீனம், குடி பழக்கம், நிறைய நட்பு, தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத சம்பாஷணைகள், அதிகமான ஒரு உலக ரீதியான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்பொழுது நிம்மதியற்ற வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா, இனி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காதா, இனி நாங்களும் பிறரை போல சந்தோஷமா இருக்க முடியாதா, வராருனாலே ஒரு பயம் இருக்கும், வீட்டுக்கு வராரு அவருடைய சத்தம் கேட்டாலே ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு திகில், அப்படியான ஒரு கலக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். நிம்மதியே இருக்காது. நாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அந்த வீட்டுக்கு நாங்க ஏதாவது ஒரு உறவினர் வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம், நல்ல சந்தோஷமா இருப்பானா, என் கணவர் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல குடித்து அவருடைய காரியங்களை தான் செய்வாரு. இப்படியா இருக்கும், யாராவது எங்க வீட்டுக்கு வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான விசாரிக்கிறதெல்லாம் விசாரிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு முதல்ல கொடுக்கறது மது கொடுப்பாங்க. அவங்கள வரவேற்கிற விதமே அந்த காரியத்துலதான் அவங்க வரவேற்பாங்க. இப்படியா உலகத்துல இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் எங்களுடைய வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்குன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் ஏதாவது ஃபங்க்ஷன் போனாங்கன்னா குடும்பமா போவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா நாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அங்க அடிதடி சண்டை இதுதான் மிஞ்சும். நானும் என் பிள்ளைகளும் அழுதுகிட்டு இருப்போம், என் கூட சேர்ந்து என்னுடைய உறவினர்கள் என்ன அவங்களும் வேதனைப்படுவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிடணும்னு நினைத்தாலும் கூப்பிடணும்னு கூப்பிடுவாங்க, ஆனாலும் இவன் வந்தா சண்டை நடக்குமே என்ற ஒரு கேள்விக்குறியோட தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்துட்டு இருந்தது. வெக்கமோ அவமானமோ நிந்தையும் இப்படிதான் இருந்ததே தவிர ஒரு சமாதானமோ ஒரு சந்தோஷமே என்னுடைய குடும்பத்துல இல்ல. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. என்னுடைய பெரிய மக பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு என் கணவருக்கும் எனக்கு சண்டை வந்து என்னை வீட்டு விட்டு வெளியில அனுப்பி அந்த அடுத்த நாளே எனக்கு டெலிவரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அவர் வந்து இரக்கம் இல்லாம ஒரு கடினமாய் அவர் இருந்து அந்த போதையில அவர் செய்த காரியங்கள் அநேகமா இருந்துச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 2005 என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நாங்க தண்ணி கொடுத்துருந்து வரும்படி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டது. அப்போ நாங்க தண்ணி கொடுத்துனு வந்துட்டோம், எங்களை கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை, எங்களை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. என்னுடைய மனைவி வாழ்க்கையில அவ பாவம் ஸ்கூலிங் 8வதோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போன்ற சூழ்நிலை, அவங்க அப்பா குட்டிக்காரு, பயங்கரமான ஒரு கண்ணீரோட ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையில அவங்க இருந்தாங்க, தாயை வேற இழந்துட்டாங்க. அது மாதிரி 2005 என்னுடைய அம்மா இவங்களுக்கு தாயா தகப்பனா இருந்த எல்லாமே பார்த்துருந்தாங்க, அவங்கள இறந்து போயிட்டாங்க. இப்போ 2005 கொஞ்ச நாளிலேயே என்னுடைய சுயரூபம் என்னுடைய மனைவிக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துல இருந்த அந்த தகப்பனாரத்துல இருந்த அதே காரியங்களை காட்டிலும் இன்னும் அதிகமான குடி அடிதடி பிரச்சனை போதை சிகரெட்டு வாக்கு நிறைய தேவையில்லாத சகவாசம் நிறைய பார்ல எல்லாம் சண்டை போடுவேன் பாட்டில் எடுத்து மண்டியை உடைப்பேன் இதெல்லாம் அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க இப்படியா என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் போதுதான் நான் நினைச்சேன் இந்த இப்படி நம்ம வாழ்வதற்கு நம்ம மறிச்சிடலாமே அப்படின்னும் போதுதான் சரி எனக்கும் அம்மா இல்ல என் பிள்ளைகளுக்கும் தாய் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த கண்ணீரின் மத்தியில நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கூட என்னுடைய கணவரா கூட ரொம்ப இப்படி நான் வாழும்போது கூட கேள்விக்குறியாய் வாழும்போதுதான் என்னுடைய பக்கத்துல எங்க அண்ணி வந்து என்னை பார்த்து சொன்னாங்க அண்ணன் வந்து 24 மணி நேரம் உன் கூட இல்லையே நீங்க நீ ஜெபிக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க அந்த தெருவுல எல்லாருமே ஒரு நாள் சபைக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் நம்ம குடும்பம் எப்ப எப்படி இருக்கு நம்ம குடும்பம் கூட சந்தோஷம் சமாதானமா இருக்கணுமே அப்படின்ட்டு நான் நினைக்கும் போது என்னுடைய அண்ணி அந்த வார்த்தை சொல்லும் போது நான் ஏசப்பாவே ஏசப்பாவுடைய சமூகத்துல நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆனா என் கணவருக்கு சுத்தமா கிறிஸ்துவ என்றாலே பிடிக்காது ஊழியம் செய்வதற்கு எங்க 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 தெருவுல யாராச்சும் வந்தாலே அவங்கள அடிச்சு துரத்துவாரு அவங்கள ரொம்ப கிண்டலும் கேலியுமா அந்த மாதிரி அவங்கள நடத்துவாரு அப்படிப்பட்ட காரியம் என்னுடைய கணவருக்கு அது எனக்கு தெரியும் நான் மட்டும் இப்படி ஜெபிக்கிறேன் இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே என் அவர் என்ன என்ன பண்ணுவாருன்னே எனக்கு தெரியாது அந்த பயம் எனக்கு ரொம்ப இருந்தது ஆனாலும் என் குடும்பத்துல விடுதலை கிடைக்கணுமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா என் வீட்டுக்காருக்கு தெரியாம தனிமையில அவர் வேலைக்கு போன பிறகு நான் என்ன பண்ணேன்னா தனிமையில யாருக்கும் தெரியாம வேற யாருக்காச்சும் தெரிஞ்சதுனாலும் அவருக்கு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அது ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு யாருக்கும் தெரியாம நான் தனிமையில நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்படி ஜெபிக்கும் போது என் கணவர் வர வரையில நான் என்ன பண்ணுவேன்னா வெளியில நின்றுட்டு அவருக்காக காத்துட்டே இருப்பேன் எந்த சண்டையில வருவாரோ எப்படி வருவாரோ எந்த அடிதடியோட வருவாரோ குடிச்சிட்டு அப்படியெல்லாம் வருவாருன்ட்டு ரொம்ப பயத்தோட நான் வெளியில நின்று காத்துட்டு இருப்பேன் இனி அந்த ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு வந்து நான் வெளியில நிற்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நான் வீட்டுல அவர் வர வரையிலும் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தை நான் ஜெபிக்க இயேசுப்பா கிட்ட நான் கண்ணீர் விட ஆரம்பிச்சேன் முதலாவது அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சேன் அந்த காரியம் செய்ய செய்ய என்னுடைய ஒவ்வொரு காரியம் அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் ஜெபிப்பேன் எந்த ஒரு சண்டையும் இருக்க கூடாது நீங்க தான் என் குடும்பத்தை மாத்தணும் அப்படின்னு அநேக காரியங்களை சொல்லி கண்ணீர் விட ஆரம்பிக்கிற இந்த சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா ஜெப என்ன யாருக்கும் தெரியாம என் கணவர் சாப்பிடுகிற உணவுல அவர் சாப்பிடுறதுல அவர் குடிக்கிற வீட்டுல குடிக்கும் போது கூட வெளியில குடிச்சிட்டு வீட்டுல கூட வந்து குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கும் போது அவர் வாஷ்ரூம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாருன்னா அந்த இதுல கூட நான் ஜெபனை ஊத்திட்டு தெரியாம வைக்கிறது உபவாசம் இருக்கிறது ஜெபிக்கிறது தனிமையில அதிகமான இந்த காரியங்கள் எனக்குள்ள போயிட்டு இருந்தது ஆனா யாருக்கும் தெரியாது என் கணவருக்கும் சுத்தமா தெரியாது இப்படி இப்படியாய் போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமா நான் இந்த தனிமையான ஜெபத்தை நான் செய்துட்டு இருந்தேன் என் கணவருக்கு தெரியாம செய்துட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில 25 லட்சம் ரூபாய் மேல கடன் பிரச்சனை வந்து விழுந்துருச்சு அதுக்கப்புறம் என்னுடைய சரீரத்திலயும் காலு பலூன் மாதிரி வீங்கிடும் ரொம்ப பயங்கரமான கஷ்டமா இருக்கும் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ட்ரீட்மெண்ட் நாங்க பார்க்கும்போது யாரால அதை கியூர் பண்ண முடியல அந்த பெயின்காக ஆயில் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க அப்புறம் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுப்பாங்க இதுதான் தவிர அது கியூர் இல்ல அது அதுல இருந்து விடுதலையே வரல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மொத்தத்துல என்னுடைய குடியின் பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு உட்கார்ந்த இடத்துல ஒரு ஃபுல்லு சரக்கு நான் குடிப்பேன் ஒரு பாட்டில ஃபுல்லா குடிப்பேன் ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு 6 மாசமா இந்த ஜெபிக்கிறது நான் தூங்கும் பொழுது மேல கை வச்சு ஜெபிக்கிறது நான் குடிக்கிற சரக்குல எண்ணெய் ஊத்தி ஜெபிக்கிறது என் சாப்பாடுல நான் குளிக்கிற தண்ணியில என்னுடைய ட்ரெஸ்ல எல்லாத்துக்குமே ஜெப என்ன போட்டு இவங்க இது பண்றது இந்த ப்ராசஸ் 6 மாசம் நடந்தது ஒரு நாள் இந்த காலை வேலை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கிட்ட நான் கேட்கிறேன் ரொம்ப வேதனையோட கூட இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இனி நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல ரெண்டு பெண்களுங்க இருக்கிறாங்க இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது நம்ம வாங்குற சம்பளம் எல்லாம் வட்டிக்கும் இப்படியே போய்கிட்டு இருக்குது எனக்கும் குடி ஜாஸ்தி ஆகுது என்னால குடிக்காம இருக்க முடியல இந்த கால் வலி வர பிரச்சனை பயங்கரமா இருக்குது பேசாம நம்மளுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நம்ம வேதனையோட கூட காலையில என் மனைவி கிட்ட நான் கேக்குறேன் கேட்கும் பொழுது அப்பதான் அவங்க முதல் முறையா என் இடத்துல பேசுறாங்க சொல்லுமா நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன் நீங்க வந்து 10 வருஷமா நீங்க சொல்றதுதான் நான் கேட்டேன்
முதல் முறையா ஒரே ஒரு தடவை உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்லிடுங்க, ஆனா நீங்க கத்தக்கூடாது, சண்டை போடக்கூடாது, யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரே ஒரு காரியம் தான். அப்ப என் கணவனாரு சரி என்ன சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு தடவை சபைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு சொன்னாங்க. அந்த சரி என்ற வார்த்தை உண்மையிலேயே, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இவருக்கு சுத்தமா பிடிக்காது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து சரின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே ஓடி போய் ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். அந்த நாளே காலைல குடிச்சுட்டுதான் வந்து தூங்கிட்டு ஈவினிங்கா நாங்க ஒரு சபைக்கு நாங்க கடந்து சென்றோம். நாங்க போகும்போது ரெண்டு பேரும் அங்க நல்ல போதகர் வந்து நல்லா விசாரிச்சு ஜெபிச்சுட்டு நல்லா எங்களுக்காக ஜெபம் செய்து ரொம்ப ஆறுதலா இருந்தது. யார்கிட்டயும் அவ்வளவா பேசாம இதுவா இருக்கிற என்னுடைய கணவனார் வந்து ரொம்ப அந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு ரொம்ப தேற்றினதா இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் என்னுடைய அது முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகுதான் முதல் முறையா இனி என்ன வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு என்ன போகும்படி எனக்கு என் கணவர் வந்து எனக்கு அனுமதி கொடுத்தாரு. அப்படிதான் நான் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திற்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது வந்து சபையில ஒரு கேம்ப் இது பண்ணாங்க, ஒரு ஃபேமிலி கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேமிலி கேம்ப்புக்கு எங்களையும் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நான் ஏற்கனவே சாட்சியில சொல்லியிருப்பேன். அந்த கேம்புக்கு நாங்க போயிட்டு வந்தோம். அப்ப போகும்போது கூட நான் ஒரு ஃபுல் பாட்டிலோட எல்லாம் சீக்ரெட் எல்லாம் போயிட்டு நாங்க எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப ஜெபிச்ச காரியம் என்னன்னா நான் சாட்சியா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த இடத்துல அடிதடி சண்டை தான் இருக்கும். ஏதாவது நல்லது கெட்டது என்ன காரியமா இருந்தாலும் அந்த இடத்துல நான் கண்டிப்பா கண்ணீரோட தான் நிப்பேன். ஆனா எனக்குள்ள ஒரு காரியம் இருந்தது, நான் இந்த கேம்புக்கு நான் வரணும்னா அந்த மூணு நாளும் நான் சந்தோஷமா இருக்கணும், குடும்பமா சமாதானமா இருக்கணும், எனக்கு இதை நீங்க செய்யணும் ஏசப்பா அப்படின்ட்டு நான் வந்து மூன்று நாள் உபவாசத்தோடு இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனா அநேகர் வந்து என்னுடைய கணவர் வந்து அங்க எனக்கு பிடிக்கலன்னா அங்க இருந்து நான் அப்படியே பாண்டிச்சேரி போயிடுவேன்னு சொன்னாரு. அது மாத்திரமில்ல, சரக்கு பாட்டிலோட தான் அந்த கேம்புக்கு நான் வருவேன், தினமும் சாயங்காலம் ஆச்சுன்னா எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு யாரும் தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்படிதான் நாங்க கடந்து போனோம். எங்களுடைய கார்ல பின்னாடி எல்லாம் பாட்டில் எல்லாமே ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த காரியங்கள் எல்லாம் என் கணவர் ஆயத்து படுத்திட்டு தான் நாங்க குடும்பமா அந்த கேம்புக்கு போனோம். அந்த போன பிறகுதான் உண்மையிலேயே அந்த மூன்று நாட்களும் தேவன் எங்களை நடத்தின விதம், அந்த மூன்று நாளும் கண்ணு கெட்டின தூரத்துலதான் இருக்கு, ஆனா அது குடிக்காம அதை தொடாம முதல் முறையாய் அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் எனக்குள்ள விசுவாசம் அதிகமாச்சு. ஏன்னா எங்க போனாலும் கண்ணீர் விடுகிற என்னுடைய வாழ்க்கையில அந்த முதல் முறையாய் அந்த மூன்று நாட்கள் வந்து என் தேவன் வந்து அதை தொடாதபடி பாதுகாத்தான. அந்த அப்பதான் எனக்கு ரொம்ப உண்மையில ஜீவனுள்ள தேவன் ஏசப்பான்றத நான் விசுவாசித்தேன். அது அந்த அந்த நாள் அந்த மூணு நாள் எங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவரா இருந்தது. நான் சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கேன், நிறைய பண்ணிருக்கோம். ஆனா எல்லாரும் 45 நாள் விரதம் இருப்பாங்க, நானும் 30 நாளுக்கு மேல இருக்க முடியாது. ஏன்னா என்னால குடிக்காம இருக்க முடியாது. இதனால இப்படி எல்லாம் இருந்தது. அந்த சபரிமலைக்கு போற நாட்களை தவிர குடிக்காத நாட்களே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில. முதல் தடவை அந்த மூணு நாள் சரக்கு பாட்டில் என் கையில இருக்குது, சிகரெட் என் கையில இருக்குது, எல்லாமே என் கையில இருந்தும் அதை நான் தொடாதபடிக்கு குடிக்காதபடிக்கு எனக்கு அந்த மூணு நாள் கேம்ப்ல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்து என்னால ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை அப்படின்றது எனக்கு நான் புரிஞ்சுக்கினேன். மெய்யான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு நாங்க தெரிஞ்சு நாங்க புரிஞ்சுக்கிற அந்த நாள் அது. தொடர்ந்து 2013 இருந்து நாங்க சபைக்கு மாலை ஆராதனையை போக ஆரம்பிச்சோம். காலையிலேருந்து ஃபுல்லா குடிச்சிட்டு தான் இருப்பேன். சாயந்தரத்து மேல குளிச்சுட்டு அரை போதில சபைக்கு போவோம். தொடர்ந்து சபையில இருந்து வரும் பொழுது மறுபடியும் பிள்ளைங்களோட மனைவியோட ஒயின் ஷாப் வாசல் நிக்க வச்சு மறுபடியும் சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இருந்தது. ஆனா ஒரு சமாதானம் எங்களுடைய குடும்பத்துல இருக்கிறது நான் அதை உணர்ந்தேன். 2013 ஆச்சு, 2014 ஆச்சு, 2015 வருடத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்படி நாங்க நிர்ணயித்தோம் சபையில சொன்ன பிரகாரமாக. அப்போ அந்த ஞானஸ்தானத்துக்கு என்னுடைய குடும்பம், சொந்த பந்தம், நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லாருமே அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. நீங்களாம் மதெல்லாம் மாறக்கூடாது, நம்மளோட குலதெய்வம் என்ன அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இது மதத்தை சார்ந்தது அல்ல அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கணும். மதத்தை குறித்து பைபிள்ல சொல்லப்படவே இல்லை. ஒரு மிகப்பெரிய மார்க்கம்
ஆண்டவரே இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கன்னு வசனம் சொல்லுது. சோ அது நாங்க உணர்ந்தோம். அப்போ நிறைய பிரச்சனைகள் மத்தியில நாங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்தோம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் இருந்த எல்லா பழக்கத்திலிருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. இதோ நாங்க வந்து ஒரு மாம்சமா ஒரு சுயமா இயேசுவை ஏற்றுக்கொண்டா என் கால்வலி கால்வலியிலிருந்து எனக்கு விடுதலை வந்துடும், என்னோட கடன் பிரச்சனை இருந்து விடுதலை வந்துடும், குடி பழக்கத்திலிருந்து கொஞ்சம் குறைவோம் அப்படின்ற ஒரு சுயமா ஒரு அற்ப ஆசையோட தான் நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் 2015. ஆனா ஆண்டவர் வந்து நல்லவர், அவர் வந்து மிகப்பெரிய தேவன். ஆமா, அவரை மாதிரி ஒரு தேவன் இல்ல. எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க வந்து ஒரு ஊழியக்காரர்களா இருக்கிறோம். நான் பாஸ்டர் இம்மானுவேல் பாலா நான் அழைக்கப்படுறேன். என் மனைவி ஷாரோன் அழைக்கப்படுறாங்க. நான் பிறந்து வளர்ந்து ரவுடிசம் பண்ணி அடிதடி பண்ணி குடிச்சு கும்மால மடித்த கொடூரன் துர்மார்கன் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் ரவுடி என்று அழைக்கப்பட்ட நான் பிறந்த வளர்ந்த ஸ்தலத்திலேயே அதே பகுதியிலேயே ஆண்டவர் அப்போஸ்தல ஐக்கிய சபை என்ற ஒரு சபையை கொடுத்து நான் எங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு ஃப்ளோர் அதிகத்துல ஒரு சபையை கொடுத்து ஆண்டவர் என்ன ஊழியக்காராய் ஒரு அப்போஸ்தலராய் ஆண்டவர் என்னை அந்த பகுதியில பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பலவீனம் உண்மையிலேயே ஆண்டவர் பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. என்னால நிக்கவே முடியாது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலாக. இப்போ ஆண்டவருக்காக அநேக இடத்துல 5 மணி நேரத்துக்கு மேலாக நின்று ஆராதிக்கவும் பிரசங்கம் பண்ணவும் சாட்சி சொல்லவும் தேவன் அந்த புதிய பலத்தை கொடுத்தாரு. மாத்திரமல்ல என்னுடைய எல்லா கடன் பிரச்சனைகள் இருந்தும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த அற்புதத்தை செய்து என் வாழ்க்கையில அந்த 25 லட்சம் ரூபாய் கடன் பெற்று விடுதலை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில இப்ப எங்களை கொடுக்கிற கரமாய் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மாத்திரமல்ல அசுத்த உதடுள்ளவன் அசுத்தமானவன் இருதயத்துல துர்மார்க்கதனமான இருந்தவன் இன்னைக்கு ஆண்டவர் எங்களை ஊழியக்காரராய் மாற்றி விசேஷ அன்பினால அபிஷேகத்தினால அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமா எங்களை வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாங்க ஊழியக்காரர்களா ஒரு சபையை நடத்துகிற ஒரு தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம்னா முதலாவது நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரை நாங்க மகிமைப்படுத்துகிறோம், தேவனை கனப்படுத்துகிறோம். இதுக்கு காரணமா இருந்த டாக்டர் ஏ பிரசாத் பால் ஐயா அப்போஸ்தலர் கிங்ஸ் டெம்பிள் அவர் தான் எங்களுடைய தலைமை போதகரு. அவர் தான் எங்களை இந்த ஸ்தானத்துக்கு வழி நடத்தினாரு. ஆமா, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய சமாதானம், ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஐக்கியத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, முடிச்சுக்கலாம் நினைச்ச எங்க வாழ்க்கை அது. ஆமா, என் மனைவி பிறந்த தகப்பன் சரியில்லை, அம்மா மறுத்து போயிட்டாங்க. ஆமா, அண்ணன் இருந்தும் அக்கா இருந்தும் அவங்க சிறுப்பிலேயே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டவங்களா இருந்தாங்க. திருமணம் ஆகி 2 வருஷத்துல எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில நரக வேதனை, நரக வேதனை அப்படியே நரக வேதனை அவ்வளவுதான். இதுவே வேறதான்னா ஏதாவது ஆயிருக்கும். ஆனா தேவனுடைய கிருபை எங்களை இவங்க பட்ட பாடு கண்ணீர் அவமானம் நிந்தை எல்லாத்துக்குமே வேதத்துல சொல்லப்படுகிற ஒரு வசனம் சங்கீதத்துல இருக்கு. நீங்கள் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் சரியாக மகிழ பண்ணுவார். அந்த வார்த்தையின் பிரகாரமா இன்னைக்கு ஆண்டவர் 11 வருஷமா கஷ்டப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இன்னைக்கு எங்களை ரொம்ப ஆசீர்வாதமா ரொம்ப மகிழ்ச்சியாய் ரொம்ப மேன்மையாய் ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறாரு. வாழ்க்கையில இயேசு ஒரு மிகப்பெரிய புதிய துவக்கத்தையும் புதிய ஆரம்பத்தையும் புதிய வாழ்க்கையும் கொடுத்து இன்னைக்கு நாங்க ஒரு விசேஷித்தவர்களாய் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு என்பது மதம் அல்ல, இயேசு என்பது மார்க்கம். அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். வேத வசனம் சொல்லுகிறது, இதோ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பலவிதமான வேதனைகள்ல சோதனைகள்ல துக்கங்கள்ல கண்ணீர்ல பலவீனத்துல கட்டுகள்ல பிரச்சனைகள்ல போராட்டத்துல கடன் பிரச்சனைகள்ல இருப்பீர்களானால் நான் சொல்றேன், இந்த உலகத்துல நம்ம நம்பின எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, செய்வேன்னு சொன்னா கூட. ஆனா ஆண்டவர் நிச்சயமாய் நீங்க நம்பினால் விசுவாசித்தால் உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம எங்களோட வாழ்க்கையில நாங்க அனுபவிச்சது எங்களோட அனுபவம், நாங்க நீங்களும் அதை ஆசீர்வதிக்கப்படணும் என்பதுக்காக நாங்கள் இதை இந்த நாளில் சொல்லி இருக்கிறோம். பார்க்கிற எல்லாருமே அநேக வேதனையும் இதுவரையிலும் சாட்சியை கேட்டிருப்பீங்க,
என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மை உங்கள் நாங்க பகிர்ந்து கொண்டோம். ஏசப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க அவரை நம்பி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நீங்க அவரை மாத்திரம் பற்றி இருந்த யார், எப்படிப்பட்ட ஸ்திரீகளாக நீங்க யார் யார் என்னென்ன வேதனையோடு கண்ணீரோடு அவமானத்திலையும் நிந்தையிலும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ ஏசப்பா இடத்துல நீங்க கேட்கும்போது அவர் அதுல இருந்து விடுவிக்க வல்லமில்லவரா இருக்கிறார். அவரை நம்பினவங்க ஒருபோதும் வைக்கப்படாங்க. வெக்கத்துலதாங்க வாழ்ந்தேன், அவமானத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று ரொம்ப கேள்விக்குறியா கண்ணீரின் மத்தியில நான் வாழ்ந்தேன். ஆனால் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து தேவன் இந்த நாள்ல சமாதானத்தோடு தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்யும்படி கர்த்தரை எங்கள் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உண்மையிலேயே நெருக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய விடுதலை இருக்கு, அது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கு. நீங்க வந்து அவர் இடத்துல கேளுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எங்களுடைய குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்தின தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த வல்லமில்லவரா இருக்கிறார். மாத்திரம் கிடையாது, நாங்க ரட்சிக்கப்படக்கூடாது, ஞானஸ்தானம் விடக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்த என்னுடைய ரத்த பந்தங்களும் இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டு எனக்கு நான் மறித்து போயிட்டேன், நீ ஞானஸ்தானம் எடுத்தா என் குடும்பத்துல செத்து போயிட்டேன்னு சொன்ன என் சகோதரனுடைய குடும்பம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு என்னோட கூட சபையில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால இந்த கரங்கள்னால நிறைய பாவம் செஞ்சேன், இந்த கரங்கள்னால அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் தேவன் செய்யறாரு. ஆண்டவராலே எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுக்கு ஏதாவது ஜபம் தேவைப்பட்டா இதுல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக நிச்சயமா நாங்க ஜபிக்க ஆர்வம் உள்ளவங்கள இருக்கிறோம். இப்ப ஜபம் செய்து முடிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாக கிறிஸ்து இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, ஒளியான சேற்றிலும் குப்பையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை பாவ சேற்றில கஷ்டத்துல கண்ணீர்ல அப்பா கடன் பாரங்களில பலவீனத்துல ஆண்டவரே வாழ்ந்து கொண்ட எங்களையும் என் இயேசு சுவாமி நீர் எங்களை தேடி வந்து எங்களை உம்முடைய அன்பின் கருத்தினாலே எங்களை தாங்கி தூக்கி எடுத்து இன்று ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து செய்த தேவனே உமக்கு நன்றி. அப்பா, இத பார்க்கிற யாவருக்கும் என் இயேசு வெளிப்பட்டு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் குமாரன் விடுதலை ஆக்கினால் வியாகவே விடுதலை ஆவீர் என்று வாசனம் சொல்லுகிறது. ஒரு மிகப்பெரிய விடுதலை இத பார்க்கிற உம்முடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.